தளபதி ஒரே டைமில் ரெண்டு சம்பவத்தை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரெண்டு சம்பவமும் பிக் சம்பவம். தளபதியுடைய 69வது மூவியுடைய பூஜை கம்ப்ளீட். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுடைய முதல் மாநாடு அவருடைய அரசியல் செயலிலேருந்து எப்போ ஏற்படும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய பந்தக்கால் நாடு விழாவுடைய பூஜையும் கம்ப்ளீட் ஆகியிருக்க. இந்த ரெண்டு சம்பவமும் ஒரே டேட்டில் கம்ப்ளீட் ஆகியிருக்க. இதுக்கப்புறம் தளபதியுடைய 69வது மூவியுடைய ஷூட்டிங் தான் ஆரம்பிக்க போகுது. இது கூடவே தொடர்ந்து தளபதியுடைய டிவிகே கட்சியுடைய மாநாட்டுக்கான வேலையும் நடக்க போகுது. இந்த ரெண்டு சம்பவத்துடைய பூஜையை ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய 69வது மூவியுடைய ஷூட்டிங்கில் தான் ஜாயினிங் ஆக போகிறாரு. இன்னும் ஒரு 1 மந்த் டிஃப்ரென்ஸ்க்குள்ள தளபதியுடைய மாநில மாநாடு நடக்க போகுது. விழுப்புரத்தில் இருக்க விக்ரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு செட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 20 நாளில் இந்த செட் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் 69வது மூவியில் தான் இருப்பார். 2025 சம்மர் வரைக்கும் 69வது மூவியோடைய ஷூட்டிங்கை பிளான் போட்டு வச்சுருக்காங்க. 2025 அக்டோபர் மந்தில் மூவியையும் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டுட்டாங்களே. ஹச் வினோதுடைய டைரக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்டாகவும் இந்த மூவியை நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு சம்பவத்தை கம்ப்ளீட் பண்ணி வச்சு ஒரு மிகப்பெரிய மாசை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. புஷி ஆனந்தன் இந்த பந்தக்கால நட்டை இப்போ அதனுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்து விட்டுருக்காரு. தளபதி அவர்கள் 69வது பூஜையை கம்ப்ளீட் பண்ணி இப்போ 69வது மூவியை ஆரம்பித்து விட்டுருக்காரு. எந்த மாதிரி இது ரெண்டும் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தலைவருடைய ஆக்டிங்கில் ஒரு அக்டோபர் 10 தேட்டருக்கு வரப்போகிற வேட்டையின் மூவியோடைய தேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 6800 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இந்தியாக்குள்ள. வேர்ல்டு வைடாக ஓரளவுக்கு மூவி நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 800 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. கேரளாவில் 500 மேலே ரிலீஸ் ஆகுது. கர்நாடகாவிலையும் 500 மேலே ஸ்க்ரீனை பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. இந்தியாவுடைய வட சைடில் மொத்தமாகவே 1500 ஸ்க்ரீனாக ஃபுல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 2500 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. மொத்தமாக இது வரைக்கும் 6800 ஸ்க்ரீனுக்கு மேலே அப்டேட் கொடுத்துருக்காங்களே. கிட்டத்தட்ட கோட் மூவியை விட அதிகப்படியான ஸ்க்ரீனில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. கோட் மூவி 4000-6000 ஸ்க்ரீனுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆனதாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வேட்டையின் மூவி 6000 ஸ்க்ரீனையுமே தாண்டி கிட்டத்தட்ட 7000 ஸ்க்ரீனுக்கு கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய மாசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஜே ஞானவேலுடைய டைரக்ஷன் அப்படின்றதுனால ஜெய்பீமை முன்னாடி வச்சு ஒரு பிக் ரெஸ்பான்ஸோட ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமே. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இந்த மூவி கொடுக்க போதுன்னு வர 10 அக்டோபர் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெய்மரோடைய ஆக்டிங்கில் இப்போ கிட்டத்தட்ட 3 மூவி வெயிட்டிங்கில் இருக்க. அவருடைய 34வது மூவியுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. கிரீன் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனில் இப்போ ஜெய்மரோடைய 34வது மூவியுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கலாம். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவி போல. கணேஷ் கே பாபுவோடைய டைரக்ஷனில் ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கரண்டில் இந்த மூவியோடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்க. தொடர்ந்து ஜெய்மரோடைய 4 மூவி இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. அதில் தனிவருவனுடைய 2வது பக்கத்துக்கு பிக் வெயிட்டிங். இந்த 34 இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. கண்டிப்பாக ஜெய்மரோட ஆக்டிங்கில் தொடர்ந்த மிகப்பெரிய மூவிஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். சுதாகங்கருடைய டைரக்ஷனில் ஃபைனலாக புறநானு ஒரு மூவியோடைய ஸ்குவாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த மூவியில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோ ரோலில் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதர்வா முக்கியமான ஒரு ரோலில் அப்ளை பண்ணுறாரு. ஸ்ரீலீலா ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டவுன் பிக்சருடைய ப்ரொடக்ஷனில் இன்னொரு ஆக்டரும் இந்த மூவியில் இணைஞ்சிருக்காரு. அதுவும் முக்கியமான ஒரு கேரக்டர். ரோஹன் மாதவ் அவர்கள் இந்த மூவியில் வில்லனாக ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இவர் ஒரு மலையாள ஆக்டர். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராருன்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் கார்த்தி ஆக்டிங் பண்ணுறதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. கார்த்தி மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாரு. இப்போ அதனுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ்லேயும் முடிஞ்சிருக்க. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் வந்த மூவிஸ் எல்லாமே பிக் ரெஸ்பான்ஸ் உள்ள மூவி. அதனால் கண்டிப்பாக கார்த்திக் ரெடி பண்ணுறாருன்னா ஒரு நல்ல சம்பவத்தை தான் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதர்வா நெக்ஸ்ட் ஒரு மூவியாக டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுவும் அனதர் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு மூவியாக டப் பண்ணி டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு தெலுங்கு லவ் ஸ்டோரி மூவியாக டப் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். சிவா மனசில் சக்தி மூவியோடைய டேரக்டர் நெக்ஸ்ட்டு சிவா மனசில் சக்தியுடைய 2வது பக்கத்தை தான் மேக் பண்ண போகிறாரு. அதுக்கான அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜீவா கிட்ட ஏற்கனவே பேசிட்டதாகவும் அதனுடைய மூவியை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக இப்போ இவருடைய டைரக்ஷனில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு ஜீவாவை வச்சு சிவா மனசில் சக்தியோடைய 2வது பக்கத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கலாம்.